சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனமாக ஒரு புதிய ஸ்லோகம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி விஷயமாக. சுதராம் குரு மகிராம் ரசம்விதன்னே புதராஜி மத்ய புதராஜிஷூரு வீரராஜ விஸ்ருத மதுராந்த வீர ரகுநாம நாமக ரகுநாம நாமக மயிரம பக்த குருராஜ் பிரசீதது. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமிகளிடம் மூன்று சிறப்புகள் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகின்றன. முதல் சிறப்பு, அவர் பூர்வாச்சாரிய சூக்திகளுடைய ரசிகர் என்பது. சுதராம் குருத்த மகிராம் ரசம் விதன்னே என்று முதல் பாதத்திலே சொன்னது. இரண்டாவது சிறப்பு, அவர் பண்டித கோஷ்டிகளிலே புகழ்பெற்றவர் என்று. புதராஜி பிரராஜ விஸ்ருத என்று இரண்டாம் பாதத்திலே சொன்னது. மூன்றாவது சிறப்பு, அவர் மதுராந்தகத்திலே எழுந்தருளி இருக்கிற ராமனுடைய பக்தர் என்பது. மகிராம பக்த குருராட்டு என்று கடைசியிலே சொன்னது. அவருடைய பெயர் மூன்றாம் பாதத்திலே மதுராந்த வீர ரகுராம நாமகா என்று. இப்படி ராசிக்கம், ஞானம், பக்தி என்ற மூன்றும் மிக்க ஆச்சாரிய ராஜரானவர் என்னை அனுகிரகிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது மஞ்சு பாஷினி என்ற அழகிய மெட்டிலே அஷ்டப்ராசத்தினுடன் அமைந்த ஸ்லோகம். அஷ்டப்ராசம் என்றால் ஒரு எழுத்து வியவஸ்திதமான இடத்திலே எட்டு தடவை வர வேண்டும். இந்த ஸ்லோகத்திலே இது ரா என்கிற எழுத்து. இது ஒவ்வொரு பாதத்திலும் மூன்றாவது எழுத்தாகவும் ஒன்பதாவது எழுத்தாகவும் அமையும்படி சுதராம் மகிராம் புதராம் புவிரா மதுரா ரகுரா மயிரா குருரா என்று வந்திருக்கிறது. இதற்காக பதங்கள் சுதராம் என்றும் கிராம் என்றும் ராஜி என்றும் ராஜதே என்றும் மதுரா என்றும் ராமா என்றும் ராத் என்றும் பதங்கள் சொல்லழகை வரவழைக்கின்றன. இந்த ஸ்லோகம் இந்த காரணத்தினாலே அந்த சுவாமியினுடைய திருவுள்ளத்தை உகப்பிக்கும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயா தயாதரங்கானு ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கு தமிழிலே இப்படி அனுவதிக்கிறோம். திருப்பரிமுகனின் அருள் தொடர் பார்வை பெரும் சுவை பேச்சை தருகெனக்கென்றும் என்று இவ்வாறு அனுவதிக்கும் பொழுது ஏழு பதங்கள் அதில் இருக்கின்றன, சரியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. தயா என்பது அருள் என்றும், அனுச்சராக என்பதை தொடர்கிற என்றும், கதாட்சாக என்பதை பார்வை என்றும், சரஸ்வதீன் என்கிற பதத்தை தமிழிலே பேச்சை என்றும், திஷந்து என்கிற பதத்தை தருக என்றும், மே என்கிற பதத்துக்கு எனக்கு என்றும், சதா என்கிற பதத்துக்கு என்றும் என்றும் அனுவாதம் பண்ணி இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. ஏழு பதங்கள் முறையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இரண்டு பதங்கள் சற்று வேறு மாதிரியாக அனுவாதம் பண்ணப்பட்டிருக்கின்றன. ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் என்பதற்கு பதில் வெறுமை பெரும் சுவை என்று சுருக்கமாக அனுவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவா என்பதற்கு பதிலே திருப்பரிமுகன் என்று லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய பெயர் இடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பண்ணினதுனாலே தமிழிலே ஒரு செய்யுளாக எதுகையுடன் அது அமைந்திருக்கிறது. திருப்பரிமுகனின் அருள் தொடர் பார்வை பெருஞ்சுவை பேச்சை தருகெனக்கென்றும் என்று இந்த தமிழாக்கம் இன்றைக்கு கடவுள் வாழ்த்தாக ஆகிறது. இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு பல்வகை நின்ற
நின்படி அனைத்தும் என்பது. முதலிலே பதவுடையை பார்த்துக் கொள்வோம். பல்வகை பலவிதங்களாக நின்ற இருந்த நின் உன்னுடைய படியனைத்தும் பிரகாரங்களை எல்லாம். மும்மணி கோவையிலே நாலாவது பாசுரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முடிவுக்கு அருகில் இருக்கிறோம். மழையில் எழுந்த மொக்குள் போல் வையும் என்கிற பாசுரம். அதிலே கடைசி வரிக்கு முந்திய வரி பல்வகை நின்ற நின்படி அனைத்தும் என்கிற வரி. இந்த வரியினுடைய அர்த்தம் பகவானின் பிரகாரங்கள், அதாவது வடிவங்கள், குணங்கள் முதலியன பல தரப்பட்டவை. இது இன்றைக்கு அனுபவிக்கப் போகிற விஷயம். பல்வகை நின்ற என்பதற்கு நாம் கேட்கப் போகிற அர்த்தங்களும் பல்வகை நின்றவை. அவற்றுள் முக்கியமான ஐந்து அர்த்தங்களை முதலிலே சுருக்கமாக கேட்டு விடுவோம், விரிவு பிறகு. பல்வகை நின்ற என்பதற்கு ஐந்து சுருக்கமான அர்த்தங்கள். இதுவரை சொன்ன பலவகை, இதற்கு மேல் உள்ள பலவகை, உட்பிரிவான பலவகை, எண்ணடங்காத பலவகை, எண்ணின மிகுந்த பலவகை என்று ஐந்து கருத்துக்களை முதலிலே பிரித்தறியப் போகிறோம். இவற்றுள்ளே முதலாவது இதிலே இதுவரை இயம்பிய ஐந்து வகை என்பது. மழையில் எழுந்த என்ற இந்த பாசுரத்திலே ஏற்கனவே விளக்கிய பலவகை வடிவங்கள் என்று இந்த பல்வகை நின்றா என்பதற்கு அர்த்தம். அதாவது இந்த வரியானது இதுவரை இந்த பாசுரத்திலே தெரிவித்ததை சுருக்கி சொல்கிறது என்கிறது. விஸ்திருத்தஸ்ய சசங்க்ஷேபஹ என்பதல்லவா நல்ல எழுத்தாளர்களின் வழக்கம். விளக்கமாக ஒன்றை விரிவாக சொன்னார்கள், ஆனால் அதன் முடிவிலே சுருக்கமாக நாம் இதுவரை என்ன சொன்னோம் என்பதை சொல்வார்கள். அதே போல தேசிகனும் மழையில் எழுந்த மொக்குள் போல் வையம் என்ற பாசுரத்திலே சித்திரமணியன திகழும் மண்ணுருவில் என்று ஆரம்பித்து எத்தனையோ வரிகளிலே பெருமாளுடைய பல வடிவங்களை சொன்னார். அவை முடிந்துவிட்டன. முடிவிலே அதன் சுருக்கத்தை சொல்கிறார். பல்வகை நின்ற என்பது இதற்கு முன் என்னென்ன வடிவங்களை சொன்னால் என்று பார்த்தார். பரவடிவம், வியூக வடிவம், விபவ ரூபம், அர்ச்சா ரூபம், அந்தர்யாமி ரூபம் என்று ஐந்தை விளக்கினார். பரத்வாதி பஞ்சகம் என்று இதை இந்த ஐந்தையும் சேர்த்து சொல்வார்கள். சொல்லிய பிறகு இவ்வாறாக பல வகையாக நிற்கிறாய் நீ என்கிறார் இந்த வரியிலே. அதாவது சித்திரமணியன திகழு மண்ணுருவில் அத்திரமணியனவனை துணி அணுகி என்று வர்ணித்தாரே இரண்டு வரிகளிலே அந்த பரரூபம். பிறகு விண்ணினுளமர்ந்தவியனுருவதனால் இந்திய வீரிரண்டுருக்களுமடைதி என்று வர்ணித்தாரே இரண்டு வரிகளிலே அதிலே சொன்ன நாலு வியூக ரூபங்கள் ஈரிரண்டு என்று. அதற்கு பிறகு பன்னிரு நாமம் பல பல உருவாய் என்னுருவெங்கும் எய்தி நீற்றி என்று வர்ணித்த பனிரண்டு வியூக வடிவங்கள் கேசவாதிகள். அதற்கு பிறகு மீனோடாமை கேழல் கோளறியாய் வானார்குரலாய் மழுப்படை முனியாய் பின்னுமிராமர் இருவராய்ப்பாரில் துண்ணிய பரந்தீர்த்துமாய் கலிதவிர்த்தளிக்கும் கற்கியாய் மற்றும் என்ற ஐந்து வரிகளிலே வர்ணித்த பத்து விபவாவதாரங்கள் மற்றும் என்றதாலே சொன்ன மற்ற விபவாவதாரங்களும் கூட என்று மூன்றாவது வகை. அதற்கு பிறகு நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானாரின்பம் இங்குறவருதி என்று வர்ணித்த அர்ச்சார் ரூபங்கள். அதற்கு பிறகு ஓருயிருலகுக்கென்று நீ திருவோடு ஏருயிரெல்லாம் ஏந்தியின் புருதி என்ற வரிகளிலே வர்ணித்த அந்தரியாமி ரூபங்கள். இவற்றிலே சேர்ந்து யாவரும் அறியாது எங்கு நீ கரந்து மே உரு சூழ்ந்து வியப்பினால் மிகுதி என்ற வரிகளிலே சொன்ன வேறு விதமான அந்தரியாமி ரூபங்கள் என்ற எல்லாவற்றையும் சேர்த்து ஐந்து வகையாக நின்ற என்று சொல்வதற்கு பதிலாக பல்வகை நின்ற நின் என்கிறார் இந்த வரியிலே. பல் என்றால் பல, இரண்டுக்கு மேற்பட்ட என்ற அர்த்தம்.
ஐந்து வகையையும் பல்வகை என்று சொல்லலாம். இப்பொழுது ஒரு கேள்வி, இதை நடாதூரம்மாள் பரத்வாதி பஞ்சகம் என்று ஐந்து வகைகள் என்று கச்சிதமாக சொல்லியிருக்கிறாரே எண்ணி, ஐந்து என்று சொல்லாமல் பத்தகை என்று சொல்வானேன்? உபனிஷத்திலே வேறொரு ஐந்து வகை வடிவத்தை சொல்லிவிட்டு பகவானுக்கு சதா ஏஷ புருஷ பஞ்சதா பஞ்சாத்மா ஏனஸ்வம் இதம் ப்ரோதம் என்று சொல்லும் பொழுது ஐந்து வகை என்று எண்ணி சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் ஐவகை என்று சொல்லியிருக்கலாமே. வேறொரு ஸ்தோத்திரத்திலே பாட்டாரார்கர் என்பவர் அகிலானாமவதீர்ய பஞ்சதா என்று இந்த பரவியூகாதிகளை பற்றி சொல்லும் பொழுதே ஐந்து வகை என்று சொல்லித்தான் முடித்திருக்கிறார். இவ்வாறாக உபனிஷத்து நடாதூரம்மாள் பாட்டாரார்யர் என்று பல பேரும் ஐந்து வகைகள் என்று அறுதியிட்டு எண்ணி சொன்ன பொழுது மும்மணி கோவையிலே ஐவகை நின்ற என்று சொல்லாமல் பல்வகை நின்ற என்றதற்கு என்ன காரணம் என்றால், இதுவரை இந்த பாட்டிலே சொன்னவற்றிலேயே வியாக்கியானங்களை பார்த்தால் ஐந்துக்கு மேலும் வகைகள் இருப்பதாக இந்த பாட்டிலேயே சொல்லி இருப்பதாக சில வியாக்கியானங்களிலே விளக்குகிறார்கள். உலகிலே வியாபித்த வடிவம், விராட் புருஷனாக படைப்புக்கு நின்ற உருவம், ஆச்சாரியராக அம்சாவதாரங்களிலே வடிவங்கள், ராமானுஜ வடிவம், தேசிக வடிவம் இத்தியாதியான ரூபங்கள் என்று பலவற்றையும் ஐந்து வகைகளுக்கு மேலாகவும் நாம் ஏற்கனவே இந்த பாசுரத்திலே கேட்டிருக்கிறோம். அந்த வியாக்கியான ரீதியிலே இப்படி பார்த்தால் சிலவற்றை ஐவகையிலே எதிலே சேர்க்கலாம் என்பதிலே விப்ரதிபத்தி எழக்கூடுமாதலால் ஐவகை என்று சொல்லாமல் பல்வகை நின்ற என்று சொல்லிவிட்டார். பல வகைகள் என்று ஐந்துக்கும் மேலே வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் இவற்றையெல்லாம் கூட உச்சிதமாக யோசித்து இந்த ஐந்து வகைகளுக்குள்ளே அவாந்தர வகைகளாக அடக்கிவிடலாம் என்ற கருத்து உண்டு சம்பிரதாயத்திலே. இப்பொழுது பல்வகை நின்ற என்பதற்கு ஒரு கருத்து கேட்டோம். இந்த பாசுரத்திலே இதற்கு முன் சொன்ன ஐந்து வகைகள் என்று அடுத்து இதே வரிக்கு இரண்டாம் கருத்து கேட்கப் போகிறோம். அப்பொழுதும் இதே கேள்விக்கு இன்னொரு சமாதானம், கேள்வி என்ன, ஐவகை என்று சொல்லாமல் பல்வகை என்று சொல்வானேன் என்று. அதற்கு இன்னொரு சமாதானமாக நாம் என்ன சொல்லப் போகிறோம் இந்த இரண்டாவது அர்த்தத்திலே, மும்மணி கோவையிலே வெளிப்படையாக வர்ணிக்காத பல வடிவங்களும் இருக்கின்றன, அவற்றையும் இங்கே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். அவர் இதுவரையில் ஐவகை வடிவங்களை வர்ணித்தாலும் அதிலே காட்டாமல் வெளியே நிற்கிற தனித்து நிற்கிற மற்ற பல வடிவங்களும் உண்டு என்பதை காண்பிப்பதற்காக பல்வகை என்று சொல்லியிருக்கிறார் என்று. இதற்கு உதாரணமாக பெருமாளுக்கு அக்ஷர ரூபம் என்று எழுத்து வடிவை ஒன்று உண்டு, மந்திர ரூபம் என்று சொல் வடிவம் அதாவது ஒலி வடிவம் சப்த ரூபம் ஒன்று, வேத வடிவம் என்பது போல இதையெல்லாம் உதாரணமாக காட்டலாம். இந்த ஐவகைக்கும் மேலாக உண்டு என்று காட்டுகிறார்கள் ஆழ்வார்கள். திருச்சந்த விருத்தத்திலே மூன்று முப்பதறிநோடொரைந்து மூன்று மூர்த்தியாகி மூன்று 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 மாய் தோன்று சோதி மூன்று மாய் துளக்கமில் விளக்கமாய் என்ற நாவியுள் புகுந்ததென் கொலோகம் மீசனே என்கிறார். எளிதில் அர்த்தம் புரியாதது போல் இருக்கிறது. மூன்று முப்பது ஆறு என்கிறார், அது தவிர ஐந்து 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 என்கிறார். இவர் இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் எதற்காக சொல்கிறார் என்று பார்த்தால், இரண்டாவது பாதத்திலே மூன்று மூர்த்தியாகி என்று சொன்னதுனாலே இத்தனை மூர்த்திகள் வடிவங்கள் அவருக்கு இருக்கின்றன என்று சொல்வதற்கு சொன்னார் போல் இருக்கிறது. கடைசி வரியிலே ஏன்றி என் ஆவியுள் புகுந்தது என்பது அந்தர்யாமி வடிவத்தை சொன்னார் போலும். ஆனால் சர்வேஸ்வரனுக்கு இத்தனை
வடிவங்கள் சொல்லி இருக்கிறாரே, அவை என்னென்ன வடிவங்கள் என்றால், இதற்காக வியாக்கியானத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. வியாக்கியானத்திலே பரமகாரூணிக பெரியவா சான் பிள்ளை என்ன சாதித்திருக்கிறார் என்றால், இந்த பாசுரத்திலே பெருமாள் எழுத்துகளுடைய வடிவம் கொண்டதை சொல்லியிருக்கிறார் என்று. எழுத்துகளுடைய வடிவம் கொண்ட போது எழுத்துகள் அவனா ஆ இ முதலிய பல, அதிலேயும் நீ பல்வகை நின்றாய். எழுத்துகள் எல்லாம் ஒரே விதமாகவா இருக்கின்றன? உயிர் எழுத்துகள் வேறு, மெய் எழுத்துகள் வேறு. மெய் எழுத்துகளிலேயும் அந்த எழுத்துகள் தோன்றும் ஸ்தானங்களுக்கேற்ப வர்க்கங்களாக பிரித்து பல வகையாக இருக்கின்றன. 33 மெய் எழுத்துகள் இருக்கின்றன, அதைத்தான் 330 என்கிறார். 16 உயிரெழுத்துகள் இருக்கின்றன. இது தவிர ஹ என்ற எழுத்துக்கும் பிற்பாடு ல என்ற எழுத்திலே தொடங்கி 5 எழுத்துகள் இருக்கின்றன. 5 என்று 5 எழுத்துகளாக வர்க்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன எழுத்துகள். கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம் என்று அப்படி 5 எழுத்துகள் கொண்ட வர்க்கங்கள் 5 இருக்கின்றன. இதெல்லாம் தவிர 3 வேதங்களாகவும், 3 எழுத்து பிரணவ மந்திரமாகவும், 12 எழுத்து கொண்ட ஒரு மந்திரமூர்த்தியாகவும் என்று பல வகை வடிவம் என்று காண்பிப்பதற்காக 3 மூர்த்தியாகி 3 என்று சொல்கிறார். இவ்வாறு அக்ஷர ரூபம், மந்திர ரூபம் என்றெல்லாம் அவருக்கு வடிவங்கள் இருக்கின்றன பெருமாளுக்கு. மந்திரமூர்த்தியை பற்றி பல இடங்களிலே பிரஸ்தாவம் உண்டு. கஷ்டிதம் புண்டரீகாட்சம் மந்திரமூர்த்திம் ஹரிம் ஸ்மரேத் என்று மானசீக ஸ்நான மந்திரத்திலே பெருமாளை நாம் தியானிக்கும் பொழுது அவர் மந்திரமூர்த்தியாக இருப்பதாக தியானிக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. மேலும் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே ஆதஸ்திவான் மந்திரமயம் ஷரீரம் என்று இருக்கிறது. மந்திரமயமான ஒரு ஷரீரத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே இருக்கிறார் பகவான் ஹயக்ரீவன் என்று விளக்குகிறார் சுவாமி தேசிகன். குதிரை முகமான ஒரு வடிவம் இருக்கட்டும், அது தவிர மந்திரமயமான சரீரமும் அவருக்கு உண்டு என்று விளக்கம். மேலும் விதூனு தே வேதமயம் ஷரீரம் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. வராக பகவானை வர்ணிக்கும் பொழுது அவருக்கு சரீரம் வேதமயமாக இருந்தது, அதை உதறி தள்ளினார் என்று. இப்படி மந்திர வடிவம் என்று ஒன்று பெருமாளுக்கு இருக்கிறது. இது ஐவகை வடிவத்திலே எதிலே சேர்ப்பதென்று தெரியவில்லை. இன்னும் எத்தனையோ வடிவங்கள் இருக்கின்றன. அதனாலேதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே அநேக மூர்த்தி ரவ்யக்தஹ சதமூர்த்தி சதானனஹ, நிறைய மூர்த்திகள். அநேக மூர்த்தி என்று ஒரு திருநாமம், சதமூர்த்தி என்று ஒரு திருநாமம். இப்படி எத்தனையோ வகைகள் இருப்பதாலே பல்வகை நின்றா என்று மும்மணிக்கோவை கூறுவதற்கு நாம் வேறொரு விளக்கம் பார்த்தோம். இந்த பாசுரத்திலே மும்மணிக்கோவை பாசுரத்திலே இதுவரை சொன்ன வகைகள் தவிர இன்னும் மற்ற வகைகளிலேயும் நின்றா என்று திருமிழிசை ஆழ்வாருடைய திருச்சந்த விருத்த பாசுரம் இந்த விளக்கத்தை நமக்கு தருகிறது. பல்வகை என்றதாலே இந்த 5 வகைகளிலே அடங்காத வேறு வகைகளும் உண்டு என்பது கருத்து. மும்மணிக்கோவையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் 3 மணிகளின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மும்மணி எது என்றால், இங்கே மும்மணிக்கோவை என்பதிலே இருக்கிற மும்மணி 3 விதமான பாசுர வகைகள், வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா என்று. ஆனால்
எத்தனையோ மும்மணி கோவைகள் உலகத்திலே இருக்கும் பொழுது இந்த தேசிக பிரபந்தத்திலே இருக்கிற அருள் தரும் என்று ஆரம்பிக்கிற மும்மணி கோவையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு மூன்று மணிகள் உதவி புரியும் நமக்கு. எந்த மூன்று மணிகள் என்றால் மந்திர ரத்தனம், ஸ்தோத்திர ரத்தனம், புராண ரத்தனம் என்று மூன்று மணிகளையும் துணைக்கு கொள்ள வேண்டும் என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதை இப்பொழுது நினைவு கூறுகிறோம். மந்திர ரத்தனம் என்பது யாருமே இயற்றாத அபௌருஷேயமான வேதத்தில் இருந்து வருவது. ஸ்தோத்திர ரத்தனம் என்பது ஆளவந்தார் கலியுகத்திலே இயற்றியது. புராண ரத்தனம் என்பது பராசர முனிவர் துவாபர யுகத்திலே இயற்றியது. மூன்றும் மூன்று விதமாக இருக்கிறது. ஒன்று மிகச்சிறியது, ஒன்று நடுத்தரமானது, ஒன்று அளவிலே பெரியது. இப்போது அந்த மூன்றிலே ஒன்றான ஸ்தோத்திர ரத்தனம் உதவ போகிறது பல்வகை நின்ற என்பதற்கு அர்த்தம் சொல்வதற்கு. ஸ்தோத்திர ரத்தனம் நேரடியாக உதவ போவதில்லை, அதனுடைய உரை சுவாமி தேசிகன் அருளிய ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் உதவ போகிறது. ஸ்தோத்திரத்திலே சதுர்புதம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த இடத்திலே இந்த ஸ்தோத்திர பாஷ்யத்திலே இந்த வரி இருக்கிறது. முதலிலே வரிகளை சேவிப்பதே நமக்கு புண்ணியமானபடியாலே தேசிக சூக்தியை சேவித்து விடுவோம். ஒரு தடவை சேவித்து விடுவோம் என்றால் அதை உச்சரித்து கேட்டு விடுவோம். பாரத்வாஜேது உபவிஷ்டந்து மோக்ஷார்த்தி உச்சிதம் விஸ்வசித்தயே ூபாவமாத்திரபராணி. இதுல என்ன சொல்கிறார், பாரத்வாஜம் என்கிற கிரந்தத்திலே ஒரு பாதி ஸ்லோகத்தை மேற்கோள் காமிக்கிறார். அந்த பாதி ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், பெருமாளுக்கு உட்கார்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம் என்று பல திருக்கோலங்கள் இருக்கின்றன. உட்கார்ந்த திருக்கோலத்தை மோட்சத்தை விரும்புகிற முமுட்சுவானவன் தியானிக்க வேண்டும். எழுந்து நின்ற திருக்கோலத்தை சர்வ சித்திக்கு எந்த சித்தி கிடைக்க வேண்டுமானாலும் தியானிக்கலாம் என்று ஒரு வசனம் இருக்கிறது பாரத்வாஜத்திலே. இதன்படி பல்வகை நின்ற உருவங்களிலே வெவ்வேறு பலன்களை கூறுபவர்களுக்கு வெவ்வேறு வடிவங்கள் உபாதேயங்கள் ஆகின்றன என்று ஒரு புதிய கருத்து தெரிகிறது. பெருமாள் ஏன் பல வகையாக இருக்கிறார் என்றால், அவர் பல வகையான பலன்களை தருவதற்கு தியான விஷயமாக இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு பலன் வேண்டி இருக்கிறது. அந்த பலனுக்கேற்ப அந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு தியானம் பண்ண வேண்டும் என்று. அதற்கு மேலே ஸ்தோத்திர பாஷ்யம் தொடர்கிறது. இதற்கு ரகசிய ரக்ஷா என்று வேறு ஒரு பெயரும் இருக்கிறது இந்த கிரந்தத்துக்கு. புனஹ ஆனந்தாக்கியசம்ஹிதாயாமுக்தம் ஸ்தூலமஷ்டபுஜம் தஸ்மாதேதத்ரயம் யஜேதி இதி ஏததபி பரரூபமதிகிருத்யைவ பஹ்வீஷு சம்ஹிதாசு சதுர்புஜத்வ ப்ரதிபாதனாதி வைகல்பிக்கியானபரதயாசுசங்கதம். இன்னொரு நூல் இருக்கிறது ஆனந்தாக்கிய சம்ஹிதை என்று, ஆகம கிரந்தம், பாஞ்சர் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தை சேர்ந்தது. அதிலே பரரூபத்தை வர்ணிக்கும் பொழுது ஸ்ரீ வைகுண்டநாதன் எப்படி இருக்கிறார் என்றால், எட்டு திருக்கைகளுடன் கூடிய பரரூபம், ஸ்தூலம், அஷ்டபுஜம் என்று சொல்லிவிட்டு தஸ்மாதி ஏதத் த்ரயம் யஜேதி என்று மூன்று வடிவங்களை ஆராதிக்க சொல்லி இருக்கிறது பரரூபமாக. இப்பொழுது நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது, பரரூபம் என்கிற வடிவத்திலே நான்கு திருக்கைகளா, எட்டு திருக்கைகளா என்றெல்லாம். நிறைய சம்ஹிதைகளிலே பரவடிவத்திலே நாலு கைகள் இருப்பதாக தெரிவிக்கிறபடியாலே இந்த ஒன்றிலே எட்டு கைகள் என்று சொன்னதினாலே விரோதம் வந்து விடாது. ஏனென்றால் ஸ்ரீ விஷ்ணு புராணம் இருக்கிறதே புராண ரத்னம், நாம் சொன்ன மூன்று ரத்னங்களிலே ஒரு ரத்னம், அதிலே
தனது விருப்பப்படி இஷ்டமான ஸ்தூல சரீரத்தை ஏற்றுக்கொள்பவனாக பகவானை வர்ணித்திருக்கிறார் பராசரர். இச்சா கிரகீத அபிமத உரு தேகா என்று. அதனாலே இவை எல்லாமே நன்கு ஒட்டுபவையே பொருந்துபவையே முரண்படாதபவையே. நாலு திருக்கைகளோடு ஒரு வடிவும் எட்டு திருக்கைகளோடு இன்னொரு வடிவும் இருக்கட்டுமே. பல வகைகளிலே ஏதோ ஒரு வடிவத்தை தியானிக்கலாமாகையாலே எந்த வடிவம் என்பதை ஆங்காங்கு வெவ்வேறு விதமாக விதிப்பதிலே முரண் எதுவும் கிடையாது. அதையே வேறு விதமாக இப்படி விளக்குகிறார் தேசிகன். இப்போ தேசிக சூத்தி திருஷ்யதே சந்திரசிம்ஹ கிருஷ்ணாதி ஏகைக ரூபேஷ்வேவ த்ரிபுஜத்வ சதுர்புஜத்வ வர்ண பேதாதி அவாந்தர வைஷம்யம். அவ்வளவு தூரம் போவானின் பர ரூபத்துக்கு நிறைய புராணங்கள் வர்ணிக்கிற ரூபங்களான கிருஷ்ண ரூபம் ராம ரூபம் இதுக்கெல்லாம் ஒரு வடிவமா பல வடிவங்களா, நிருசிம்ம ரூபம் எத்தனை, கிருஷ்ணனுக்கு இரண்டு கைகளா கைகளா என்றால் அவதரிக்கும் போது நாலு கைகள் மற்றும் சில சமயங்களிலே நாலு கைகள், விஸ்வரூபத்தும் போது நிறைய கைகள் மற்ற சமயத்திலே இரண்டு கைகள் என்று வெவ்வேறு விதமாக இருக்கிறபடியாலும் நரசிம்மர்களுக்கு எந்த ரூபம் என்றால் அகோபலத்திலே நவ நரசிம்மர்களுக்கு ஒன்பது வெவ்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. மற்ற க்ஷேத்திரங்களிலேயும் உக்ர நரசிம்மர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் என்று கோலங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. இரண்டு கை கிருஷ்ணன், நாலு கை கிருஷ்ணர் என்று எத்தனையோ பேதங்கள் காண்கிறோம். இவற்றை அவாந்தர பேதங்கள், உள்பிரிவுகள் என்று சொல்லலாம். அதாவது வேறுபட்ட வடிவங்களுக்குள்ளே ஒவ்வொன்றிலும் பல வேறுபட்ட வடிவங்கள். இதுபோல பரரூபத்திலே கூட வேறுபாடுகள் உண்டு. இந்த வேறுபாடு இப்பொழுது சொன்னதிருக்கட்டும், வேறு வேறுபாடுகள் கூட உண்டு என்கிறார். நித்யோதிதர் சாந்தோதிதர் என்று வடிவத்திலே சில விபாகங்களை சம்ஹிதைகள் தெரிவிக்கின்றன. லக்ஷ்மிபுரம் ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்பவர் இயற்றிய தர்சனோதயம் என்கிற நூலிலே பரவாசுதேவ ரூபம் என்பது நித்யோதிதம் என்றும் வியூக வாசுதேவ ரூபம் என்பது சாந்தோதிதம் என்றும் ஒரு விளக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் கவனித்தால் நமக்கு தெரிவது என்ன என்றால், சுருக்கமாக சொன்னால் பல்வகை வடிவங்கள் என்பதும் சரி, ஐவகை வடிவங்கள் என்பதும் சரி, இவற்றுக்குள்ளே அவற்றை அடக்க முடியுமானபடியாலே ஐவகை வடிவங்களிலே ஒவ்வொன்றிலும் பல்வகை வடிவங்கள் என்று சொன்னாலும் கூட சரி. பரஸ்மிம்ஷ்ட நித்யோதித சாந்தோதித திவிபாகஹ சம்ப்ரதிபன்னஹ இதி சர்வம் சுஸ்திதம். அதற்கு மேலே அந்த பல வகை வடிவங்கள் பல வகை பயன்களுக்காக என்று பாரத்வாஜம் சொல்கிறது, பல வகை தியானங்களுக்காக, பல வகை செயல்பாடுகளுக்காக என்று உத்தேசங்களிலும் பல வகை இருப்பது புரிகிறது. பல்வகை என்பதை நாம் மூன்று விதமாக புரிந்து கொள்ள வேண்டுமா? பரம் வியூகம் என்ற கணக்கிலே பல வகை, அவை ஒவ்வொன்றிலும் இரு கை நாலு கை இத்தியாதியான பேதங்களுடன் பல வகை, இப்படி பேதம் இல்லாமலே கூட பல. அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணர் எத்தனையோ கிருஷ்ண ரூபங்களை எடுத்துக்கொண்டால் எல்லாம் பார்ப்பதற்கு ஒன்றுக்கொன்று ஒரே மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு வகையிலும் பல, பலவாகவும் வகையிலும் நின்ற வடிவங்கள், பலவாக நின்ற வடிவங்கள், வகை நின்ற வகுப்புக்கு உள்பட்ட பிரித்து பார்க்கக்கூடிய வடிவங்கள், அஞ்சு விபாகங்கள் என்று பண்ணலாம். அதற்கும் உட்பட்டது இதுவரை பல்வகை நின்ற நின்படி என்பதற்கு மூன்று கருத்துக்களை புரிந்து கொண்டோம். அந்த மூன்று எவை என்றால்,
இந்த பாசுரத்திலே மழைகள் எழுந்த என்று ஆரம்பிக்கிற பாசுரத்திலே இதுகாரும் கூறிய இதுவரை சொன்ன பல்வகை வடிவங்களை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்பது முதல் அர்த்தம். பல்வகை என்பது ஐவகை வடிவம் என்பதோடு முரண்படாமல் ஐவகைகளிலே ஒவ்வொன்றிலும் பல வகை என்று பொருள்படும் அவாந்தர விபாகம், இது இன்னொரு அர்த்தம். இந்த பாசுரத்திலே கூறாத மந்திர ரூபம் வேத ரூபம் என்றெல்லாம் பல வகைகளும் இருக்கின்றன என்பது இன்னொரு அர்த்தம். பாசுரத்திலே சொன்ன வகைகள், பாசுரத்திலே சொல்லாத வகைகள், சொன்னதிலே அவாந்தரமாக உள்பிரிவுகளாக இருக்கிற வகைகள் என்று மூன்று அர்த்தங்களை இதுவரை பார்த்தோம். நாலாவதாகவும் ஒரு தாத்பரியம் உண்டு. பல்வகை என்றால் எண்ணிறந்த வகை என்று. பல் என்பதற்கு எண்ணிக்கையிலே அடங்காது என்று எப்படி அர்த்தம் சொல்லலாம் என்றால், எண்ணிக்கை தெரிந்தால் அந்த எண்ணிக்கையை போட்டு சொல்லிவிடலாம் ஐவகை அறுவகை என்றெல்லாம். எண்ணிக்கை இல்லாவிட்டால் பல்வகை என்று சொல்லிவிட வழக்கம். இந்த வழக்கம் எங்கே இருக்கிறது? அதற்காகவும் நாம் மேற்கோள்களை காட்டப்போகிறோம். இதற்கு முன் பார்த்தவை ஐவகை வடிவம், ஆறு வகை குணம், நாலு மூர்த்தி வியூகத்திலே, பத்து அவதாரங்கள், 108 திவ்ய தேச வடிவங்கள், 16,100 கிருஷ்ண ரூபங்கள் என்று ஒவ்வொன்றையும் ஒரு எண்ணிக்கையை இட்டு கூறியிருக்கிறார். அது இருக்கட்டும். எண்ணில் அடங்காதா என்ற அர்த்தம் கூட உண்டாம் பல என்பதற்கு. அதை திருக்குறை பிழான் பிள்ளான் போதிக்கிறார். பல பல வேஜோதி வடிவு என்று திருவாய்மொழி வரி. இப்பொழுது மும்மொழி கோவிலை பார்க்கிற இதே அர்த்தம்தான். அதற்கு மூலமானது திருவாய்மொழி. பல பல ரூபங்கள் பெருமாளுக்கு என்று. அதற்கு சப்தார்த்தம் என்கிற பகவத் விஷய கிரந்தத்திலே வியாக்கியானத்திலே பல பலவே என்பதற்கு அசங்கேயங்கள் என்று பதவுரையிட்டு விட்டார். பல பல என்பதற்கு சங்கை எத்தனை என்பதை சொல்ல முடியாதபடி எண்ணிறந்தவை என்று அர்த்தம் கிடைக்குமா பல பல என்கிற அர்த்தத்திலேயே? அந்த இடத்திலே இப்போது பிள்ளான் சூக்தியை கேட்டு மகிழ்வோமா? திருவாராகிறப்படியில் இருந்து இப்பொழுது அசங்கேய திவ்ய பூஷணங்களையும் அசங்கேய கல்யாண குணங்களையும் தேஜோமய கல்யாண திவ்ய ரூபங்களையும் அசங்கேய திவ்ய போக்யங்களையும் அசங்கேய திவ்ய ஞானங்களையும் உடையவனாய் என்று இப்பொழுது திருவாராயிரப்படி சூக்தி. திருவாய்மொழியிலேயும் பல என்கிற வார்த்தை பல தடவை வந்தது. ஒவ்வொரு தடவையும் பல என்பதற்கு அசங்கேய என்ற அர்த்தம் போட்டு அசங்கேய என்கிற வார்த்தையை பல தடவை வரவழைத்து அர்த்தம் எழுதிவிட்டார் பிள்ளான். இதனால்தான் 1000 திருநாமங்களிலே அனந்த ரூபன் என்று ஒரு திருநாமம் 100வது ஸ்லோகத்திலே இருக்கிறது சஹஸ்ரநாமத்திலே. அங்கே பராசர பட்டருடைய தர்ப்பணம் என்ன விளக்கம் தருகிறது என்றால், ீம்ஷி சத்யசம்பாத்யானி அனந்தானி ரூபாணி அஸ்ய இதி அனந்த ரூபஹ. இது போல இதற்கு முன்வரிகளிலே சொன்னது போல நினைத்த மாத்திரத்திலேயே எடுத்துக்கொள்ளும்படியான அனந்தமான எண்ணிறந்த ரூபங்கள் பகவானுக்கு இருக்கிறபடியாலே அவனுக்கு அனந்த ரூபன் என்று பெயர் அமைந்திருக்கிறது என்று. இதை விஷ்ணு சஹஸ்ரநாம நிருக்தி ஸ்லோக ரூபமாக எப்படி காண்பிக்கிறது? அனந்த ரூப சஸ்யத்வை யஸ்யாசங்கேய விக்ரஹாஹ என்று. எவனுக்கு எண்ணில் அடங்காத அளவுக்கு திருமேனிகள் விக்கிரகங்கள் வடிவங்கள் இருக்கின்றனவோ அவன் அனந்த ரூபன் என்று பெயர் பெறுகிறான். எண்ணில் அடங்காத விக்கிரகங்கள் உடையவன் என்று அதற்கு அர்த்தம்.
நாமாக கோவில்களிலே ஏற்படுத்தும் விக்கிரகங்களுக்கும் கணக்கில்லை, அவனாக திடீர் திடீர் என்று எடுத்துக்கொள்ளும் வடிவங்களுக்கும் கணக்கில்லை. முதலாவதை நானா உருவம் கொண்டு நல்லடியோர் என்ற வரியிலும், இரண்டாவதை இப்போது பல்வகை நின்ற என்கிற வரியிலும் பொருளாக கொள்ள வேண்டும். அவனுக்கு அனந்த ரூபன் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே சொன்ன பெயரையேதான் மும்மணி கோவிலே பல்வகை நின்ற நின் என்கிறார். இப்போது இது பற்றி திருச்சந்த விருத்தத்தில் இருந்து இன்னும் ஒரு பாசுரத்தை கேட்போம். அதை கேட்டால் பெருமாளுக்கு எண்ணிக்கையும் உண்டு, வடிவங்களுக்கு பலவிதமான எண்ணிக்கைகள் என்று தெரிகிறது. ஏக மூர்த்தி மூன்று மூர்த்தி நாலு மூர்த்தி நன்மை சேர் போக மூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சஜனமாய் என்று போகிறது. இதிலே ஏகமூர்த்தி பர ரூபம் என்று அர்த்தம் கொள்ளலாம். மூன்று மூர்த்தி நாலு மூர்த்தி என்பவை வியூக விபவ எண்ணிக்கையுடன் ஒத்துப்போகவில்லை. அதனாலே வேறு விதமான பகவத் ரூப விபாகங்களும் இருப்பது தெரிகிறது. வகைப்படுத்துவதிலேயே பல திரிமூர்த்திகள் என்று புராண பிரசித்தமான பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற மூன்று வடிவங்களுக்கும் அவனே அந்தராத்மா ஆனதாலே அவனுக்கு மூன்று மூர்த்திகள் என்னலாம். அல்லது ஒரு வியாக்கியாதா சொல்கிறார், உலக படைப்புக்கு ஒரு துணையாக பிரதானம், புருஷன், அவ்யக்தம், காலம் என்று நான்கானவன், அதனாலே நாலு மூர்த்தி நன்மை சேர் என்கிறார் என்றும் ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. அது தவிர அதே வியாக்கியானத்திலே பலபத்ரன், வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று எது குலத்திலேயும் கூட நாலு மூர்த்திகளை விபவாவதாரத்திலே கூட அவருடைய வியூக பேதங்களை நினைவூட்டும்படியாக ஏற்றுக்கொண்டவன் என்று விளக்குகிறார். இந்த விளக்கம் எங்கே இருக்கிறது என்றால் சதுர்மூர்த்தி என்று ஒரு திருநாமம் இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே. அதனுடைய பாஷ்யத்திலே பட்டர் தரும் விளக்கம் இது. வியூஹாவதாரத்திலே நாலு மூர்த்தியாக இருப்பது இருக்கட்டும், அங்கே வாசுதேவ சங்கர் ஷணப்ரத்யும் அனிருத்தாக என்ற நாலு மூர்த்தி. இங்கே வியூஹாவதாரத்தில் போல விபவாவதாரத்திலும் கூட கிருஷ்ணாவதார காலத்திலும் கூட பலராமன் கிருஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்ற நாலு மூர்த்தியாக வந்தார் என்று. மறுபடியும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு போவோம். அதிலே ஒரு ஸ்லோகம், மூணு ரத்னங்கள் என்ற மும்மணிகளிலே ஒன்றான புராண ரத்னம் மறுபடியும் வருகிறது இப்போது. ஷோடசஸ்திரீ சஹஸ்ராணி சதமேகம் ததோதிகம் தாவந்தி சக்ரே ரூபாணி பகவான் தேவகீ சுதஹ. இந்த ஸ்லோகத்தை பராசர பட்டர் மேற்கோள் காட்டுகிறார் அநேக மூர்த்தி என்ற திருநாமத்துக்கு பாஷ்யப்படும் பொழுது. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? பதினாறாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலே கிருஷ்ணனுக்கு தேவிமார்கள் இருந்தார்கள். ஷோடசஸ்திரீ சஹஸ்ராணி சதமேகம் ததஹ அதிகம், பதினாறாயிரத்தி நூறுக்கும் மேலே கிருஷ்ணன் அவர்களை எப்படி திருப்திப்படுத்தினான் என்றால் அத்தனை வடிவங்களை எடுத்துக்கொண்டானாம் கிருஷ்ணன். இவையெல்லாம் எண்ணிக்கையாலே மிகுந்த வடிவங்கள், அதாவது பெரிய எண்ணிக்கை கொண்ட வடிவங்கள். தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் தேவகீ சுதஹ, கிருஷ்ணன் என்கிற ஒருவனே ஒரே வடிவம் போலே இருக்கிற சதுருஷமான ஆயிரக்கணக்கான வடிவங்களை எடுத்துக்கொண்டான் என்று விளக்குகிறது புராண ரத்னம்.
திருச்சிந்த விரதம் சொல்லும் பொழுது ஏகமூர்த்தி மூன்று மூர்த்தி என்று எண்ணிக்கையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே இரண்டாவது வரியின் முடிவிலே எண்ணில் மூர்த்தியா என்றுதான் முடித்தது. எண் இல்லாத மூர்த்தி அசங்கேயமாக. இப்பொழுது பல வகைகளில் நின்றவன் என்பதற்கு இதுவரை பல அர்த்தங்கள் சொல்லியிருந்த போதிலும் இப்பொழுது வேறொரு அர்த்தம் சொல்லுகிறார். பல வகை இனங்களிலே பிறந்தவன் என்று அர்த்தமா. திருவாய்மொழி முதல் பத்திலே எழிவருமியல் பல பிறப்பாய் என்று, அங்கேயும் பல பிறப்பு என்று இருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு வடிவம். எழிவரும் இயல்வினன், எழிவருகை சப்தார்த்தம், எளியதாகுகை சௌலபியம் என்று அர்த்தம். எளிவரும் இயல்வு என்பது சௌலபியம், அந்த சௌலபியம் கொண்டவன் சுலபன். நிலைவரம்பில பல பிறப்பாய் அபரியந்தமான பிறவி கண் பிறந்து வந்து என்று எழுதுகிறார். இதை சௌலபியத்தை இயல்பாக சுவாவமாக உடையவன் எத்தனை பிறப்பு பிறக்கிறான், எத்தனை வகை பிறப்பு பிறக்கிறான் என்று கேட்டால் நிலையும் கிடையாது வரம்பும் கிடையாது என்கிறார் ஆழ்வார். நிலை வரம்பில என்ன வித்தியாசம், நிலை கிடையாது வரம்பு கிடையாது என்பதற்கு என்றால், அதையும் விளக்குகிறது பகவத் விஷய கிரந்தம். இந்த யோனியிலே ஜென்மம், இந்த யோனியிலே ஜென்மம் இல்லை என்கிற வியவஸ்தையும் கிடையாது. திரிய ஸ்தாவரங்கள் எல்லாவற்றிலும் ஜென்மம் உண்டு. இந்த சேஷ்டை ஆகும், இந்த சேஷ்டை ஆகாது என்கிற வியவஸ்தையும் கிடையாது. பெருமாள் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார். பல பிறப்பாய் பகு ஜென்மங்களை உடையவனாய் மத்ய கூர்மாதி அநேக அவதாரயுக்தனாய் என்றபடி என்று பகவத் விஷயம் விளக்கும். பல்வகை நின்ற என்பதற்கு பல விதங்கள் இருப்பது இருக்கட்டும், அந்த வகைகளிலேயும் பல்வகைகள், பலவிதமான விபஜனங்கள் உண்டு. பகவத்கீதையிலும் பஹூனிமே வ்யதீதானி ஜன்மானி தவதார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்சபரம் தப என்கிறார் கிருஷ்ணர். ஹே அர்ஜுனனே, எனக்கும் நிறைய ஜன்மங்கள் கடந்துவிட்டன, உனக்கும் அதுபோலவே நிறைய ஜன்மங்கள் தாண்டிவிட்டன, அவற்றை எல்லாம் நான் அறிவேன், ஆனால் பரந்தபனே நீ அறியகில்லாய் என்கிறார். இந்த ஸ்லோகத்திலே சொன்ன பஹூனி என்பதை மும்மணி கோவையிலே பல்வகை என்கிறார். ஏனென்றால் அவை பல்வேறு உயிரினங்களிடையே நிகழ்ந்தவை. யோனியுமாய்பிறந்தாயிமையோர் தலைவா என்பார் முதலாய்வார். இந்த பல்வகை என்பது விபவாவதாரங்களிலே மட்டுமில்லை, எல்லாவற்றிலும் பல்வகை உண்டு என்பது தற்போதைய கருத்து. தஞ்சாவூர் அரசர்களுக்கு குருவாக 450 வருஷங்களுக்கு முன் விளங்கினார் குமார தாத்தையாரியர் என்று ஒருவர். அவருடைய குமாரர் பாட்டராரியர் என்பவர் சரணாகதி தோரணி என்று ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கிறார், ஸ்தோத்திர கிரந்தம். அதிலே இந்த பல்வகை நின்றனின் என்ற கருத்தை ஒரு விதமாக விளக்குகிறார். அதை இப்பொழுது கேட்கப் போகிறோம். ஐவகை என்று எடுத்துக்கொண்டுதான் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஐவகையானதற்கான விளக்கம் வேறு மாதிரியாக தருகிறார். அவருடைய ஸ்லோகம் இப்பொழுது
பரம் ரூபம் விஷ்ணோஹ பரமதிவி முக்தைக சுகமம் தத்தோ வ்யூஹ அபிக்யம் சனக முக சேவ்யம் விபவஜம் வபுர்மத்ஸ்யாதீனாம் கதிபய ஜனாலோக்யமவனோ விதேனே காருண்யாதி சகல சுபார்ச்சாவதரணம். இதிலே பரம் யுகம் விபவம் அர்ச்சை என்கிற நாளையும் சொல்கிறார். ஒவ்வொரு பாதத்திலும் ஒன்று. பிறகு அடுத்த ஸ்லோகம் யதா நஹவேக்ஷந்தே நிதிமுபரியந்தோபி புருஷாஹ சுஷுப்தௌ சம்ஸ்லிஷ்டாஹ ப்ரதிரஜனி யம் ஸ்வாப்யயவஷாஹ அசாவந்தர்யாமி ஸ்ருதிஷு பஹுதா கீத மஹிமா என்ற மூன்று வரிகளாலே அந்தர்யாமி வடிவத்தை சொல்கிறார். பிறகு பிரார்த்திக்கிறார் மதிம் மே கல்யாணீம் திஷது நிஜ பாதைரதாம் என்று இவ்வாறு ஐந்து வகை வடிவங்களையும் கூறிவிட்டு பிறகு சிறியதாக ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். இதிபந்த விமுக்தி தஷ்டிதாம் அகிலானாமவதீர்ய பஞ்சதா என்று இப்பொழுது இதுவரை இரண்டரை ஸ்லோகங்கள் பார்த்தோம். சரணாகதி தோரணி என்பதிலிருந்து இப்படி கேட்ட ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்னவென்றால், ஐவகை நிலைகள் இருக்கின்றனவே பரத்வாதி பஞ்சகம் என்று அவற்றை வகைப்படுத்தும் போது, ஐவகை என்று சொல்லும் போது விபாஜக தர்மமாக அதாவது ஒன்றுக்கொன்று பிரித்து காட்டும் பண்பாக வேறொன்றையும் சொல்லலாம் என்கிறார். வகைப்படுத்துவதற்கான ஹேத்து கூட பல விதமாக இருக்கிறது. அதிலே ஒரு விதம் இவர் சொல்கிறார். இந்த பாட்டராரியர் எப்படி வகைப்படுத்துகிறார் என்றால், யாருக்கு சேவை சாதிக்கிறார் என்பதை கொண்டு விபாகம் பண்ணலாம் என்கிறார். பரமபதநாதன் முக்தர்களுக்கு மட்டும் சேவை சாதிப்பவர், நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் அனந்த கருட விஷ்வசேனாதிகளுக்கும். அதை இந்த ஸ்லோகத்திலே பரம் ரூபம் விஷ்ணோ பரமதி விமுக்தைக சுகமம் என்கிறார். முக்தர்களிலே நித்தியர்களும் அடக்கம். பிறகு வியூக வடிவில் இருப்பவன் சனகர் முதலிய பிரம்ம ஜானிகளுக்கு மட்டும் சேவை சாதிப்பவர் என்கிறார். ததோ வியூகாபிக்யம் சனக முக சேவ்யம் என்பதாலே. பிறகு மத்ஸ்யம் முதலிய விபவாவதாரத்தவர் அந்தந்த காலத்திலே சிலருக்கு மட்டும் சேவை சாதிப்பவர். அதற்கு பிறகு ஆலயங்களிலே அர்ச்சை வடிவமாக வந்தவர் சகலர்களுக்கும் சுலபமாக சேவை தருபவர். கடைசியாக அந்தர்யாமியாக ஹிருதயத்துக்குள்ளே வசிப்பவர். அந்தந்த ஜீவர்களுக்கு எப்படி அனுபவியராகிறார் தெரியுமா? தூக்கத்திலே ஒவ்வொரு ராத்திரியிலேயும் ஜீவன் தனது அந்தர்யாமியான பரமனுடைய அணைப்பை பெற்று இன்புறுகிறான். இவ்வாறாக ஐந்து வகை வடிவங்களுக்கும் அனுபவிக்கிற வியக்திகள் வெவ்வேறாக இருப்பதாலும் பல்வகை நின்ற என்பது புரிகிறது. இந்த ஸ்லோகத்தில் அந்தர்யாமியை சொல்லும் பொழுது புதையல் போல மேலே சஞ்சரிப்பவர்களுக்கும் தெரியாமல் இருக்கிறதே புதையல், அதுபோல கண்ணுக்கு தெரியாமல் உரைகிறார் என்று உபனிஷத்து காட்டிய அதே திருஷ்டாந்தத்தை காட்டி மும்மணி கோவையிலேயும் யாவரும் அறியாது எங்கு நீ கரந்த என்று கூறிய அதே கருத்தை மொழிகிறார்.
கடைசி ஸ்லோகத்தில இவ்வாறு ஐந்து விதங்களாக அவதரித்து சேதனர்களுக்கு மோட்சத்தை தருகிறார் என்று கூறி தலை கட்டுகிறார் பாட்டராஜர். நாம் மும்மணி கோவைக்கு வருவோம். இதுவரை வடிவங்களிலே பல வகை என்பதை ஐந்தாறு விதமாக புரிந்து கொண்டோம். இனி வேறு கருத்துகளுக்கு போவோம். பல்வகை நின்ற நின்படி என்பது இதுவரை பல்வகை நின்ற என்பதை நின் என்பதிலே அன்வயித்தோம். நீ பல வகையாக நின்றாய், உனக்கு பல ரூபங்கள் இருக்கின்றன என்று அன்வயம் கொண்டோம். ஆனால் நின் என்பதிலே அன்வயிக்காமல் படி என்பதிலேயும் அன்வயிக்கலாம். நின் படியானது பல வகையாக இருக்கிறது என்று. படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், முதலிலே குணம் என்று அர்த்தம், படிக்கு பிரசித்தமான அர்த்தம். பிறகு ஸ்வபாவம் என்கிற அர்த்தம். இன்னும் படி என்பதற்கு நிறைய அர்த்தங்களும் உண்டு, பிரகாரங்கள் பல. இப்பொழுது முதல் அர்த்தத்தை சொல்ல வேண்டுமென்றால் உன்னுடைய குணங்கள் பல வகைப்பட்டிருக்கின்றன என்று அர்த்தம் கிடைக்கும். அதையும் கூட இதுவரை இதே பாசுரத்திலே காட்டியபடி நாம் புரிந்து கொள்ளலாம். பல்வகை நின்றனின் குணங்கள் என்று அர்த்தம் கொண்டாலும் அது இந்த பாசுரத்திலே காட்டியதன் சுருக்கமாகத்தான் அமைகிறது. அது எப்படி என்றால், பகவானுக்கு குணங்கள் பல வகை என்பதை இந்த பாசுரத்திலே ஏற்கனவே கேட்டோம். நந்துதலில்லா நல் விளக்காகி அந்த மிலமுத ஆழியாயினிற்றி என்ற இரண்டு வரிகளிலே ஐந்து திருகுணங்கள் இருப்பதாக நாம் ஏற்கனவே அர்த்தம் சொன்னோம். சத்தியம், ஞானம், அனந்தம், அமலம், ஆனந்தம் என்று ஐந்து பதங்களாலே பகவானே சொல்கிறார்கள். இந்த ஐந்தும் பகவானுக்கு ஐந்து ஸ்வரூப நிரூபக தர்மங்களை சொல்பவை. ஸ்ரீபாஷ்யத்திலே ஆனந்தாதிய என்ற இடத்திலே சொன்ன அர்த்தங்கள். அதன் பிறகு இதே மும்மணிக்கோவை வரியிலேயே சீர்கணம் சேர்ந்த சீலமெல்ல இலை என்ற வரியிலே சொன்ன சீலம் முதலிய பண்புகள் குணகணம் என்கிறார் நிறைய இருக்கின்றன. அவை நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள் என்பதையும் ஏற்கனவே பார்த்தோம். இப்படியாக த்வேதா விபாகம் இருக்கிறது. ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று ஒரு வகை, நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள் என்று இன்னொரு வகை. இதற்கும் மேலாக அடியவர் பிழைகள் நின்கருத்தடையா என்ற வரியிலே சொன்ன ஒரு குணம் அவிஜ்ஞாதா என்கிற குறை காணாத குணம். அதற்கடுத்த வரியிலே அடையவாண்டருளும் அரசனும் நீயே என்ற வரியில் சொன்ன ஈஸ்வரத்வம் பரத்வம். அதற்கடுத்த வரியிலே உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை என்ற வரியிலே சொன்ன எளிமை என்கிற சௌசீல்யம். இப்படி பல குணங்கள். இவை ஒன்றுக்கொன்று விரோதிப்பது போல தோன்றினாலும் விஷய பேதத்தாலே முரண்படாமல் நிற்கின்றன என்பதையும் ஏற்கனவே பார்த்தோம். இவ்வாறாக பல வகை குணங்கள் இதே பாசுரத்திலே கூறியவை இந்த வரியிலே பல்வகை நின்ற நின்படி என்று காண்பிக்கப்படுகின்றன என்பது இன்னொரு கருத்து. இதுவரை பல வகை வடிவம் கொண்டவன் என்ற கருத்தையும் பல வகை குணங்கள் கொண்டவன் என்ற கருத்தையுமாக இரண்டு கருத்துக்களை கேட்டோம். அடுத்ததாக குணங்களிலே பல வகைகள் என்ன என்பதை அனுபவிக்கப் போகிறோம். ஏற்கனவே ஒரு வகை விபாகம் இரண்டாக பண்ணினதை பார்த்தோம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே பகவான் ரூப கல்யாண குணாஸ் புத்திரஸ்ய சந்திதே என்று ராமாயணத்திலே அவையினர் தசரதரிடம் சொன்னார்களே, அரசரே
உமது புதல்வரிடம் நிறைய கல்யாண குணங்கள் இருக்கின்றன என்று அவையெல்லாம் தல்வகை நின்றனின்படி என்ற இடத்திலே நினைக்கத்தக்கவை என்கிறார் மும்மணி கோவை வியாக்கியாதா. குணங்களை வகைப்படுத்துவது எப்படி? ஏற்கனவே மும்மணி கோவையிலே இரண்டு விதமான ஒரு விபாகத்தை கேட்டோம். இதோ இன்னொரு வகைப்படுத்தல். தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாஹ யைஸ்த்வயைவ ஜகத் குக்ஷௌ அந்யேப்யந்தர்நிவேஷிதாஹ என்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம். எல்லா குணங்களையும் ஆறு வகைகளுக்குள்ளே அடக்கிவிடலாமா? ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று பக சப்தத்துக்கு அர்த்தமான ஆறு குணங்கள் முதல் வகையில் முதல் தட்டிலே. ஷண்ணாம் பக இதீரணா என்று புராணம். விஷகிரி கிரகமேதி குணாஹ போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாஹ என்று தயாசதகம். மற்றவையெல்லாம் இந்த ஆறுக்குள்ளே அடக்கம் என்கிறது இந்த விஷ்ணு புராணம். ஷட் ஏவ பிரதமே குணாஹ, முக்கிய குணங்கள் ஆறு மட்டுமே. அந்யேபி மற்ற குணங்கள் எல்லாம் அந்தர்நிவேசிதாக இதற்குள்ளே அடக்கப்பட்டிருக்கின்றன. எது போல என்றால், நீ உன் வயிற்றுக்குள்ளே சர்வ ஜகத்தையும் அடக்கி வைத்திருப்பது போல இந்த ஆறு குணங்களுக்குள்ளே மற்ற குணங்கள் உள் புகுந்து கிடக்கின்றன என்கிறார். இது ஒரு வகை பிரிவினை பல்வகை நின்ற குணங்கள் என்பதற்கு. இன்னும் சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானார் அருளியதை பார்த்தால், ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞானபலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய வார்தவார்ஜவ சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுர்ய கம்பீர்ய ஊர்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைர்ய சௌர்ய பராக்கிரம சத்ய காம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாதி அசங்கேய கல்யாண குண கணௌக மஹாரண்ணவா என்ற சூர்ணிகளே, முதல் ஆறும் ஒரு வகை, அடுத்த பதினைந்தும் இன்னொரு வகை, அதற்கடுத்த ரெண்டு வேறொரு வகை, அதற்கடுத்த ரெண்டு வேறொரு வகை என்று பாஷ்யம் விடுகிறார் சுவாமி தேசிகனே. அவரே பல்வகை நின்ற குணங்கள் என்பதை இன்னொரு நூலிலே தானே விளக்கியிருக்கிறார். சத்தியகாம சத்திய சங்கல்பா என்ற குணங்கள் இரண்டும் வரும்பொழுது அதேஷ்ட பிராபணார்த்தௌ குணாவாஹா என்று பீட்டுகிடுகிறார். இரண்டு குணங்கள் இஷ்ட பிராபணத்துக்காக ஏற்பட்டவை என்று. அதற்கு பிறகு உக்த குணவர்காதி அதிகோபகாரகம் குணத்வயம் ஆஹா என்று பீட்டுகிடுகிறார். கிருதித்வ கிருதஜ்ஞதா என்பதற்கு இப்படி வகைகள் பல இருக்கின்றன. 25 குணங்களை நால் வகைப்படுத்துகிறார் தேசிகன். இப்படி ரகசிய ரக்ஷியலே. மூணாவது வகையில் சொன்ன இரண்டு குணங்கள் சத்தியகாம சத்திய சங்கல்பா என்ற இரண்டும் தனி வகையாம். அதற்கு பிறகு மற்றெல்லா குணங்களும் நமக்கு இஷ்டத்தை தர வேண்டுமானால் இந்த இரண்டு குணங்கள் மூலமாகத்தான் அது நடந்தேற வேண்டும் என்று அதற்கு விளக்கம். கடைசியில் சொன்ன கிருதித்வமும் கிருதஜ்ஞதையும் இன்னொரு வகை, இவற்றால் நமக்கு பெரிதும் பயன் என்று விளக்கம். அதன் பிறகு இங்கு சொன்ன 25 குணங்களும் 25 வகைகள் என்கிறார். ஒவ்வொன்றிலும் பல உள்ளடங்கிய குணங்கள் இருக்கும் என்கிறார். ஏகைக குணஸ்ய அவாந்தரானேக குண கர்ப்பத்வம் கணசப்தேன வ்யஜ்யதே என்கிறார்.
குணகண ஓக மகா அருணவா என்று இருக்கிறது. இப்பொழுது சொன்னாரே ஞானபல என்று ஆரம்பித்து 25, அந்த 25 குணங்களுடைய கணனா என்று கேட்டால் இவர் இன்னொரு விதமாக சொல்கிறார், 25 கணங்கள் என்கிறார். 25 குணகணங்கள், ஒவ்வொரு கணம் சௌசில்யம் என்றால் அது ஒரு குணகணம், மாதுரியம் என்றால் அது ஒரு குணகணம். அந்த ஒவ்வொரு கணத்துக்குள்ளேயும் எத்தனையோ குணங்கள் அடங்கி இருக்கின்றன. காம்பீரியம் என்ற குணகணத்துக்குள்ளே எத்தனையோ. இவ்வாறாக 25 வகைகளை வெளிப்படையாக கூறி ஆதி என்ற பதத்தாலே மேலும் இருப்பதை காட்டுவதாலே மும்மணி கோவையிலே பல்வகை நின்ற நின்படி என்று குணங்களை பல வகையாக சொல்கிறார். பல்வகை குணம் என்பதற்கு எண்ணில்லாத குணம் என்றும் கருத்தி, பல் என்பதற்கு அசங்கேயா என்ற கருத்து நாம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டோம். யதா ரத்னானி ஜலதேஹே அசங்கேயானி புத்ரக ததா குணஹ்யனந்தஸ்யாபி அசங்கேயா மகாத்மனஹ. சமுதிரத்திலே எண்ணில் அடங்காமல் ரத்தனங்கள் இருப்பது போல அனந்தனுக்கு கல்யாண குணங்கள் எண்ணில் அடங்காமல் இருக்கின்றன என்பதை சொல்லுவதும் மும்மணிகளிலே ஒன்றான புராண ரத்தனம். படி என்பதற்கு குணம் என்று அர்த்தம் கொண்டோம். இப்பொழுது பல்வகை நின்ற நின் படி என்பதிலே பல்வகையான படி என்னும் பொழுது படி என்பதற்கு கூட பல்வகையாக அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதும் அர்த்தம் இங்கே. படி என்றால் ஸ்வரூப ரூப குண விபூதிகள் என்று உரை. ஸ்வரூபம் என்றால் தன்னிலை, ரூபம் என்றால் வடிவம், குணம் என்றால் பண்புகள், விபூதி என்றால் ஆளுமைக்குட்பட்ட வஸ்துகள். இது எல்லாமே அர்த்தமாகும் படி என்பதற்கு. ஒவ்வொன்றிலும் பல வகை உண்டு. இதை திருவாய்மொழி எப்படி தெரிவிக்கிறது என்றால் பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பல பலவே ஜோதி வடிவு பண்பெண்ணில் பல பல கட்டுண்டு கேட்டுற்று மோந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார் எல்லாமே அவருக்கு பல பலவாக இருக்கின்றன. ஆபரணம் பல, பேர் பல, ஜோதி வடிவுகள் பல, பண்பு எண்ணில் பல பல. அது தவிர கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து என்று புலன்களின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பமும் பல பல. அவருக்கு புலன்கள் இல்லாமலே கிடைக்கும் ஞானம், அவருக்கு ஞானமும் பல பல. இதை வர்ணிக்கும் பொழுது, இதை விளக்கும் பொழுது, இதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது 24,000 படி பல பலவே ஜோதி வடிவு பரவியூகாதி பேதத்தாலும் ஸ்தோத்திர பாஷ்யத்திலே நிஷ்கர்ஷித்தபடியே பரரூபாதிகளில் ஓரொன்றில் த்விபுஜ சதுர்புஜாதி பேதத்தாலும் கிருஷ்ண ரூபாண்யசங்கியாதி இத்தியாதிகளில் படியே அசங்கேயங்கள் என்றபடி ஓ என்று விஸ்மயத்யோதகம் மேலாக்கேயோ என்று முடிகிறது பாட்டு. ஓ என்று ஆச்சரியத்தை வெளியிடுகிறாராம். என்ன ஆச்சரியம் என்றால் எத்தனை எத்தனை வகையாக நிற்கிறாய், பல்வகை நின்ற நீ என்பதே ஆச்சரியம். 5 வகை சொன்னாலே பரத்தாதி பஞ்சகம் என்று அது ஒன்று. ஸ்தோத்திர பாஷ்யத்திலே சொன்னாலே ஒரு சிறு த்விபுஜ சதுர்புஜ 2 கை வடிவம் 4 கை வடிவம் என்று இந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் பல வகை அது ஒன்று. கிருஷ்ண ரூபாணி அசங்கியானி என்கிற இடத்திலே ஒரே வகையிலே இருப்பவரே ஒரே மாதிரியே சதுரிசமான பல ரூபங்கள் உண்டு என்று அது ஒரு வகை. இதெல்லாம் பார்த்தால் விஸ்மயமாக இருக்கிறது என்கிறார் பிள்ளான். மேலும் கூறுகிறார் பரிச்சேத்ய நிரதிசய கல்யாண ஸ்வரூப குண விபூதிகளை உடையவனாயிருந்து
இங்கே பழி என்பதற்கு கல்யாண ஸ்வரூபத்தையா, கல்யாண குணத்தையா, கல்யாண விபூதியையா, எதை சொல்லலாம் என்றால் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று திருவாய்மொழியின் கருத்து. வாங் மனச அபரிச்சேத்ய, வாக்குக்கும் மனசுக்கும் வரம்பு கட்டி பார்க்க முடியாத நிரதிஷையா, இதைவிட அதிகமாக எதுவுமே கிடையாது என்று சொல்லும்படியா கல்யாண ஸ்வரூப குண விபூதிகளை உடையவன் இவன். அவனுக்கு குணங்கள், ரூபங்கள், ஞானங்கள், விபூதிகள் என்று பல வகையான படிகள், பல்வகை நின்றனின் படி, அவை அனைத்தும் அசங்கேயங்கள், பல்வகை நின்ற அவை நமக்கு அனுசந்தேயங்களானபடியாலே அவற்றை நமக்கு வேதம் காட்டுகிறது என்கிறார் அடுத்த வரியிலே. பல்வகையான படி என்பதற்கு படி என்பதன் பல அர்த்தங்களையும் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். படி என்றால் பிரகாரம் என்று அர்த்தமாகி பகவானின் விபூதிகளையும் கூட குறிக்கும். சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அவனுக்கு பிரகாரங்கள், அவன் பிரகாரி. அவனுடைய விபூதிகள் இருவகைப்படும், நித்திய விபூதி என்றும் லீலா விபூதி என்றும். நித்திய விபூதி என்பது பரம பதம், லீலா விபூதி என்பது பிரகிருதி மண்டலம். நாந்தோஸ்திமதிவ்யானாம் விபூதீனாம் பரந்தபா என்பது கீதாச்சாரியனுடைய திருவாக்கு. பரந்தபா என்று அர்ஜுனனை சம்போதனம் பண்ணினார். விபூதி என்றால் ஆளுகைக்கு உட்பட்ட பதார்த்தம் என்று அர்த்தம். என்னுடைய திவ்யமான விபூதிகளுக்கு முடிவே கிடையாது என்கிறார் கிருஷ்ணர். பல்வகை நின்றபடி அவனுக்கு இதுவரை பல்வகை நின்ற நின் படி என்பதற்கு பல வகையான கருத்துக்களை கேட்டோம். முதலிலே இந்த பாசுரத்திலே இதுவரை சொன்னபடி ஐவகை உருவங்கள் என்ற அர்த்தம். இரண்டாவதாக இந்த பாசுரத்திலே இதுவரை சொன்னவை தவிர மேலும் பல வடிவங்கள் என்ற அர்த்தம். மூன்றாவதாக ஐவகை வடிவங்களிலே ஒவ்வொன்றிலும் உட்பிரிவாக பல வகை வடிவங்கள் என்ற அர்த்தம். நான்காவதாக திருவாய்மொழியிலும் சஹஸ்ரநாமத்திலும் கூறியபடி எண்ணிறந்த வடிவங்கள் என்ற அர்த்தம். ஐந்தாவதாக திருச்சந்த விருத்தத்திலே கூறியது போல பல எண்ணிக்கை கொண்ட வடிவங்கள் என்ற அர்த்தம். ஆறாவதாக பல வகையினருக்கு சேவை தர பலவிதமான வடிவங்கள் என்றும். ஏழாவதாக இந்த பாசுரத்திலே இதுவரை சொன்ன இரண்டு வகைப்பட்ட குணங்கள் என்றும். எட்டாவதாக எண்ணிலடங்காத குணங்கள் என்றும். ஒன்பதாவதாக முக்கிய குணங்கள் என்று சிலவும், அந்தர்பூத குணங்கள் சிலவும் என்று பிரிக்கப்பட்ட குணங்கள் என்றும். பத்தாவதாக கத்திய பாஷ்யத்திலே கூறியபடி எத்தனையோ வகையான குணங்கள் என்றும். பதினொன்றாவதாக பல வகைப்பட்ட விபூதிகள் என்றும். இப்படி பதினொன்றும் அதற்கு மேலுமான கருத்துக்களை உள்ளடக்கிய வரி பல்வகை நின்றபடி என்பது. இதிலே வகை என்பதிலே சிலேடை கூட இருக்கிறது, அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வரியிலே தொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே என்ற கடைசி வரியினுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். திருவடிகளே சரணம்